வணக்கம் நண்பர்களே, மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லை, அதான் யுவன் பாட்டு கேட்கிறேனே அது போதாதா? யுவன் ரசிகர்கள் விளையாட்டாக சொல்லும் வசனம் இது. விளையாட்டாக இருந்தாலும் ஒரு வகையில் இது உண்மைதான். அத்தனை போதையானதல்லவா யுவனின் மெட்டுக்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பியானோவுக்கும் வயலினுக்கும் மின் கிட்டாருக்கும் இடையே படுக்கை விரித்து சில லட்சம் காதலர்களை, பல லட்சம் இளைஞர்களை அழ வைத்து, சிரிக்க வைத்து, சிலிர்க்க வைத்து, உறங்க வைத்து, கிறங்க வைக்கும் பக்க விளைவில்லாத போதை மருந்தாகவே மாறியிருக்கிறது யுவனின் இசை. அந்த பல லட்சம் பேரில் பெரும்பகுதியினரின் அன்றாட புலம்பல் ஏனோ அவருக்கு இதுவரை ஒரு பெரும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றுதான் இருக்கிறது. தங்க மீன்கள் பாட்டுக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கணும், என்னடா அவார்ட் கமிட்டி இது, பேரன்பு பாட்டு சூப்பர் டீலக்ஸ் பிஜிஎம் எல்லாம் சரியா கேட்டாங்களா இல்லையா, தேசிய விருதுக்கு கொடுத்து வைக்கலப்பா யுவன் கைப்படுறதுக்கு என்றெல்லாம் இந்த புலம்பல்களுக்கு பல வடிவங்கள் உண்டு. ஆனால் யுவன் இந்த புலம்பல்களையே அன்பின் வெளிப்பாடாகவும் விருதாகவும் கருதி கொண்டு மீண்டும் பல போதை மருந்துகளை இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். ஐ வில் பி தேர் ஃபார் யூ என எப்போதும் அவர் குரலில் அது ஒலித்து கொண்டே இருக்கிறது. யுவனின் பாடல் இப்படி கிறங்கடிப்பதற்கான காரணம் சரியான இசைக்கருவியின் ஒலியை அதற்கே உரிய இடத்தில் பொருத்துவதால் தான். குறிப்பாக வயலின் ஓசை தொடக்க கால யுவன் பாடல்களில் வயலினின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மன்மதன் படத்தில் வரும் மன்மதனே நீ பாடலில் முன் இசையும், காதல் வளர்த்தேன் பாடலில் 2வது சரணத்துக்கு முன் வரும் இடை இசையும் ஒரு தேர்ந்தெடுத்த வயலின் ஆர்கெஸ்ட்ரேஷன் அமைப்பை கையாளும் வல்லமை படைத்தவர் யுவன் என்பதற்கான சான்று. இந்த வயலின் ஆதிக்கம் சிவா மனசுல சக்தி, காதல் கொண்டேன், யாரடி நீ மோகினி என பல படங்களில் மேலோங்கி நிற்கும். இடையில் சில காலம் அவ்வளவு வயலின் சத்தங்கள் இல்லாமல் யுவனின் பாடல்கள் வெளியாகி கொண்டிருந்தன. தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் டெக்னோ இசை வடிவத்தாலும் வயலினுக்கு ஒரு இடைவேளை கொடுத்திருந்த யுவன் மீண்டும் தன் சொந்த தயாரிப்பான பியார் பிரேமா காதல் படத்தில் வயலினுக்கென ஒரு தனி இசை துணுக்கையே உருவாக்கியிருந்தார். வயலினுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததே யுவன் பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் கவர்ச்சி அதிகமாக இருப்பதன் முதன்மையான காரணம். அடுத்த காரணம் பியானோ. யுவனுக்கு எத்தனை கருவிகளை வாசிக்க தெரியும் என தெரியவில்லை, ஆனால் அவருடைய பியானோ கையாளுதலுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது. பல பாடல்களின் முன்னிசையை பியானோவை கொண்டே தொடங்குவார் யுவன். அந்த பியானோ ஒலிதான் அடுத்த 5 முதல் 7 நிமிடங்கள் ஒலிக்கவிருக்கும் பாடலின் உணர்வுகளுக்கான அடித்தளமாக அமையும். உதாரணமாக 7G Rainbow காலனியில் நினைத்து நினைத்து முதல் 20 நொடிகளுக்கு வரும் பியானோ இசை அந்த மொத்த பாடலுக்கான சோகத்தையும் ரசிகர்களிடம் கடத்திவிடும். பின்னர் பாடலின் இடை இசையில் வயலின் கோர்வை வந்து சோகத்தை இன்னமும் அதிகரித்து கேட்பவர்களை அழவைக்கும். பொதுவாக இப்படி ஒரு பாடலை சுட்டிக்காட்டி சொல்லும் போது இது செல்வராகவன் படம், ராம் படம், வெங்கட் பிரபு படம் என ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர்களுக்கெல்லாம் யுவன் நல்லா தான் பாட்டு போடுவாரு என பொதுமைப்படுத்தி விடுவார்கள். ஆனால் யுவனின் பியானோவும் வயலினும் என்றுமே அப்படி ஒரு வட்டத்துக்குள் யுவனால் அடைக்கப்படவில்லை. சிவா மனசுல சக்தி இயக்குனர் ராஜேஷுக்கு முதல் திரைப்படம். இன்றும் ஒரு கல் ஒரு கண்ணாடி காதல் தோல்வியில் இருப்பவர்களுக்கு தேசிய கீதமாகத்தான் இருக்கிறது அதே வயலின் அமைப்புடன். அது கூட பரவாயில்லை, கடந்த 2011 பேசு என்ற படத்தின் பாடல்கள் வெளியானது. அந்த படத்தில் இடம்பெற்ற வெண்ணிற இரவுகள் என்ற பாடலை இதற்கு முன் கேட்டிருப்பவர்களுக்கு தெரியும் யுவனின் பியானோ யாருக்கும் வளைந்து கொடுக்காது என்று. காதல் தோல்வி பாடல்களில் பியானோவின் கலவை அவ்வளவு இதமாக இருக்கும் என்பதை பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலேயே காட்டிவிட்டார் யுவன். அந்த பாடலின் முதல் சரணத்துக்கு முன் இடம்பெறும் இடை இசையில் பியானோவும் வயலினும் இணைந்து ஒரு மென் சோகத்தை இழையோடவிடும். அந்த இணை பாடலின் இறுதி வரை அது தொடரும். அதுவே அந்த பாடல் இத்தனை ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்பதற்கான காரணம் என்றே சொல்லலாம். இதே போன்ற கலவை, இதே அளவுக்கு ஆழமாக இருக்கும் மற்றொரு பாடல் யாரடி நீ மோகினியின் வெண்மேகம் பெண்ணாக. அதன் இடை இசை துணுக்குகள் மட்டுமல்லாது 2 சரணங்களிலும் வரிகளுக்கு பின் இழையோடும் இசையை கவனித்து பாருங்கள். மஞ்சள் வெயில் நீ, மின்னல் ஒளி நீ என்ற வரிகள் முடியும் போதெல்லாம் அரை நொடிக்கு வயலின் ஓசை பின்தொடரும். அந்த பாடலை பாடும் கதாபாத்திரத்துக்கு ஒரு சொல்ல முடியாத ஏக்கமும் வலியும் இருக்கும். சுற்றி அத்தனை பேர் இருக்கும் போதும் யாரிடமும் வெளிப்படையாக தன் வலியை பகிர முடியாத ஒரு சூழல். அந்த பாத்திரத்தின் இப்படிப்பட்ட இக்கட்டை அந்த பாடலில் பியானோவை வைத்தே உணர்த்தி விடுவார் யுவன். அதனால் பியானோவும் வயலினும் மட்டும்தான் யுவனுக்கு பயன்படுத்த தெரியும் என்று நினைத்து விட வேண்டாம். கிட்டார் மற்றும் புல்லாங்குழல் கோபித்துக் கொள்ளும் இல்லையா? அதிலும் புல்லாங்குழல் இல்லாமல் இதம் கொடுத்து விட முடியுமா? நந்தாவின் முன்பணியா தொடங்கி நேர்கொண்ட பார்வையின் வானின் இருள் வரை பல பாடல்களின் முன்னிசையை புல்லாங்குழல் கொண்டே வடிவமைத்திருப்பார் யுவன். இளையராஜா அவர்கள் தன் பாடல்களில் புல்லாங்குழலின் ஓசையை தனக்கேற்ப வெவ்வேறு சுருதிகளுக்கு மாற்றி இசையை உருவாக்குவார். AR Rahman அவர்கள் புல்லாங்குழலின் காற்றை தேவையான ஒலிக்கு ஏற்ப பயன்படுத்தியிருப்பார். யுவன் பாடல்களில் புல்லாங்குழலின் ஓசை, காற்று என இரண்டுமே கலந்து ஒரு புதுமையான கலவையாக இருக்கும்.
கற்றது தமிழ் படத்தின் பரபர பட்டாம்பூச்சி பாடலில் நிறைய இடங்களில் பாடல் வரிகளை இந்த இரண்டும் கலந்த புல்லாங்குழல் ஓசை பின்தொடர்வதை காணலாம். அதே போல கிட்டார், பொதுவாகவே கிட்டார் வைத்து தொடங்கும் எந்த இசையமைப்பாளரின் பாடலும் இன்பச்சுவையில் மிகுதியில் இருக்கும். யுவன் பாடல்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. பையா படத்தின் துளி துளி பாடல் அந்த வகையில் ஒரு கிளாசிக். ஆனால் கிட்டாரை வைத்து சில புது முயற்சிகளை செய்திருக்கிறார் யுவன். அதில் முக்கியமானது பானா காத்தாடியின் என் நெஞ்சில் பாடல். பாடலின் தொடக்கம் கிட்டாரில் அமைந்திருக்கும். அப்படி ஒரு சோகமான கிட்டார் தொடக்கத்தை இதுவரை தமிழில் யாருமே முன்னிசையாக பயன்படுத்தியதில்லை. அதே வரிசையில் இந்த ஆண்டு வெளியான பேரன்பு படத்தின் செத்துப்போச்சு மனசு பாடலில் இடம்பெறும் கிட்டார் இசை. பாடல் முழுக்க வெறும் 4 நோட்டுகளில் கிட்டார் மூலம் அவ்வளவு சோகத்தை பதிவு செய்திருப்பார் யுவன். அதன் இடையிசையில் ஷெனாய் மற்றும் வீணை போன்ற கருவிகளின் ஒலிகளும் இந்த கிட்டாருடன் கலக்கும். பொதுவாக ஷெனாயின் ஒலியை இந்துஸ்தானி இசையில் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். அதை கிட்டார் மற்றும் வீணையுடன் இணைத்து ஒரு சோகமான தமிழ் பாடலில் பயன்படுத்தியதே அந்த பாடல் கொஞ்சம் வேறுபட்ட அனுபவத்தை தர காரணமாக அமைந்தது. ஒரு இசையமைப்பாளரின் பலம் 2 விதங்களில் வெளிப்படும். தன்னை சுற்றி 1000 இசை கருவிகள் இருந்தாலும் ஒரு பாடலுக்கு தேவையான கருவிகளை மட்டுமே அதற்காக பயன்படுத்துவது. மற்றொன்று குறைந்த அளவில் இசை கருவிகள் இருந்தாலும் அதை வைத்தே பாடலுக்கான எமோஷன்களை கொட்டி தீர்ப்பது. யுவனின் சிறப்பு அவர் இந்த இரண்டிலுமே வல்லவர். அதனாலேயே அவரால் சரோஜா, அஞ்சான், NGK என பணம் படைத்த படங்கள் முதல் சென்னை 28, துள்ளுவதோ இளமை, பேசு போன்ற படங்கள் வரை எல்லா இடங்களிலும் எளிதாக பொருந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் பலூன், பியார் பிரேமா காதல் போன்ற பல படங்களுக்கு இன்றும் இவர்தானே முதல் ஹீரோ. பிற இசையமைப்பாளர்கள் செய்யாத சிலவற்றை யுவன் கொஞ்சம் துணிச்சலாகவே செய்திருக்கிறார். பொதுவாக சாரங்கி போன்ற ஒரு இசை கருவியை துக்கம் நிறைந்த பாடல்களில் மட்டுமே அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதனால் இசை கச்சேரிகள் தலைவர்களின் மரணம் போன்ற நிகழ்வுகளின் போது மட்டுமே பெரிதளவில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இளையராஜா அவர்களும் ரகுமான் அவர்களும் கூட மிக குறைவாகவே சாரங்கியை தங்கள் பாடல்களில் சேர்த்திருக்கின்றனர். ஆனால் யுவன் இதிலும் தனித்தே நிற்கிறார். யோகி படத்தின் ஒரு முழு தீமையே சாரங்கியில் இசையமைத்திருப்பார். மெயின் ஸ்ட்ரீம் திரைப்பாடல்களில் சாரங்கியை இவ்வளவு அதிகமாக பயன்படுத்திய இசையமைப்பாளர் யுவன் மட்டுமே. இது முதன் முதலில் யோகியில் மட்டுமே தொடங்கியது அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாம் முத்துக்குமார் அவர்கள் ஒருமுறை யுவனின் சாரங்கி பயன்பாட்டை குறித்து பேசியிருந்தார். வாமனன் படத்துக்காக அவர் எழுதியிருந்த ஒரு தேவதை என்ற மென்சோகம் சூழ்ந்த காதல் பாடலில் யுவன் சாரங்கியை பாடலின் முன்னிசை, 2 இடையிசை துணுக்குகள் மற்றும் ஒரு பின்னிசை துணுக்கு என 4 இடத்தில் பயன்படுத்தியிருப்பார். தான் எழுதியிருந்த சோகமான வரிகளை மேலும் சோகமாக்கிவிட்டார் யுவன் என கூறியிருந்தார் முத்துக்குமார். இளையராஜா அவர்களுக்கு பிறகு பாடல்களில் இவ்வளவு உண்மைத்தன்மை கொண்டு மண்ணின் சத்தங்களையும் மாற்றாமல் நீண்ட காலத்துக்கு திரைத்துறையில் திடமாக நிற்கும் இசையமைப்பாளர்களில் யுவன் முதன்மையானவர். தொழில்நுட்பத்தால் அதீத பரிணாம வளர்ச்சியடைந்து மாறியிருக்கும் தமிழ் திரையுலகில் அவருக்கு பின் இனி மீண்டும் ஒரு மண்மனம் மாறாத இசையை உருவாக்கும் கலைஞன் வருவாரா என்பது சந்தேகமே. இன்று தனது 40 வயதை நிறைவு செய்யும் யுவன் தனது வாழ்வின் பாதிக்கும் அதிகமான நாட்களை தன் இசையால், குரலால் கட்டி போட்டு மயக்க வைப்பதிலேயே செலவழித்துள்ளார். மேலும் பல ஆண்டுகளுக்கு இப்படி போதையிலேயே வைத்திருங்கள் யுவன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.